நாம் மிக மிக வேகமாக தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் சுய முன்னேற்றத்திலும் வளர்ந்து வருகிறோம். இந்த ஓட்டத்தில் நம்முடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வருகிறோம். இப்படி விரைவான வாழ்க்கையில் நாம் விட்டுவிட்டு வந்ததில் ஒன்று கோழி வளர்ப்பது எனும் ஒரு அருமையான வாழ்க்கை. சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலைக்கு செல்லும் முக்கால்வாசி பேரில் கால்வாசி பேராவது தமிழகத்தின் சிற்றூர்களில் இருந்தும் கிராமங்களில் இருந்தும் வந்திருப்பார்கள். இவர்களின் எண்ணிக்கையே லட்சக்கணக்கில் இருக்கும். இவர்களில் சில ஆயிரம் பேர்களாவது கோழி வளர்த்த அனுபவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டு பாருங்கள், நாம் விட்டு வந்த வாழ்க்கையை அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். ஏற்கனவே பிராய்லர் கோழியின் சதையில் கெட்ட கொழுப்பு அதிக அளவில் உள்ளது. இதை நாம் சாப்பிடும் போது நமது உடலில் கெட்ட கொழுப்பு சத்துதான் அதிக அளவில் சேர்கின்றன. பிராய்லர் கோழிகள் 40 நாட்களில் வளர்க்கப்பட்டு விற்பனைக்கு வந்துவிடும். கோழி வளர 12 விதமான கெமிக்கல்ஸ் கோழிக்கு உணவாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. கோழிகளுக்கு நோய்கள் வரக்கூடாது என்பதற்காக அதிக அளவு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. இதனால் கோழிகளுக்கு வரும் நோயை குணப்படுத்த முடியாமல் போவதோடு இறைச்சியை சாப்பிடும் மனிதர்களுக்கும் நோய்க்கூறுகள் ஏற்படுகின்றன. கோழிகள் அதிக சதையோடு வளர்வதற்கு பல்வேறு விதமான மருந்துகள் கோழிகளுக்கு செலுத்துகின்றனர். அதனால் அதை உண்ணும் ஆண்களின் விந்துவில் உள்ள உயிரணுக்கள் அழிக்கப்படுகிறது. பெண் குழந்தைகள் 10-11 வயதிலேயே பருவம் அடைந்து விடுகிறார்கள். பிராய்லர் கோழியின் சதையில் கெட்ட கொழுப்பு அதிக அளவில் உள்ளதால் நம் கல்லீரலில் வீக்கத்தையும் இரத்த அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்போதைக்கு பிராய்லர் கோழி என்பது மக்களின் ஊட்டச்சத்து சார்ந்ததாகவே இல்லை, வணிக நோக்கம் கொண்டதாக இருக்கிறது என பலரின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் இவ்வுலகில் தினமும் ஏராளமான புது கண்டுபிடிப்புகள் பல இடங்களில் மேற்கொண்டுதான் வருகிறார்கள். அதன்படி உலகின் முக்கியமான சுற்றுலா நாடாக விளங்கும் தாய்லாந்தில் தற்போது கஞ்சா சிக்கன் என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கஞ்சா சிக்கன் அடுத்த சில வருடத்தில் இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா என உலகில் பல நாடுகளின் சந்தைக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. வடக்கு தாய்லாந்தில் மருத்துவத்திற்காக பயன்படுத்தும் கஞ்சா வளர்க்கும் பண்ணை ஒன்று அதன் கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக்கிற்கு பதிலாக கஞ்சாவை உணவாக அளித்து வருகிறது. இந்த புதிய வகை ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்கள் இந்த சோதனை நம்பிக்கைக்குரிய முடிவுகளை அளித்துள்ளது என்று கூறியுள்ளனர். சியாங்மாய் பல்கலைக்கழகத்தின் விலங்குகள் மற்றும் நீர்வாழ் அறிவியல் துறையின் ஆராய்ச்சியாளர்கள் ஜனவரி 2021 கோழிகளின் உணவில் இந்த புதிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தியதில் இருந்து லாம்பங்கில் உள்ள பண்ணையில் உள்ள 1000 கோழிகளில் 10% குறைவான எண்ணிக்கையில் மட்டுமே இருந்துள்ளதாக கூறியுள்ளனர். இப்பல்கலைக்கழகத்தின் ஆய்வின் கண்டுபிடிப்புகள் இன்னும் மதிப்பாய்வில் உள்ளன மற்றும் 1 வருட மதிப்புள்ள ஆராய்ச்சி முடிவுகளை மட்டுமே கையில் வைத்துள்ளது. ஆய்வுக்கு தலைமை தாங்கிய உதவி பேராசிரியர் கஞ்சா தீவனம் கோழிகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதில் செயல்படுவதாக தெரிகிறது என்று தெரிவித்துள்ளார். பறவைகளை கொல்லும் நோயின் கடுமையான தொற்று இல்லாத நேரத்தில் இருக்கும் இறப்புகளுக்கு இணையாகவே இருந்தாலும் குறுகிய கால அடிப்படையிலான ஆய்வில் தெரிகிறது. பறவைகளின் சிறப்பு உணவாக தீவனத்திலும் தண்ணீரிலும் நொறுக்கப்பட்ட கஞ்சாவை சேர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இக்காலகட்டத்தில் கோழிகளுக்கு நுண்ணுயிர் எதிர்ப்புகள் அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் வேறு எந்த விதமான மருந்துகளும் கொடுக்கப்படவில்லை என்றே கூறுகின்றனர். ஆரோக்கியமான கோழிகளை தாண்டி ஆர்கானிக் கோழிகளை விரும்பும் நுகர்வோருக்கு மத்தியில் இக்கோழிகள் அதிக விலைக்கு எளிதாக விற்பனை செய்ய முடியும். கறி கோழிகளின் வழக்கமான விலையை விட 2 மடங்கு விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆய்வு கோழி வளர்ப்பில் இருக்கும் மருந்து செலவுகளை குறைப்பது மட்டுமல்லாமல் இயற்கையாக கிடைக்கும் மருத்துவ கஞ்சா பயன்படுத்துவதால் பண்ணை உரிமையாளர்களுக்கு பெரிய அளவிலான செலவுகள் குறைவதாகவும் கூறுகின்றனர். ஆர்கானிக் விவசாயம் பிரபலமாவது போல் தற்போது ஆர்கானிக் இறைச்சியும் பிரபலம் அடைகிறது. தாய்லாந்தில் இதை கஞ்சா சிக்கன் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆய்வு நீண்ட கால சோதனையில் வெற்றியடைந்தால் கோழி வளர்ப்பில்
குறைவான செலவுடன் இரட்டிப்பு லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இது உலக அளவில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதேபோல் கஞ்சா மக்களின் பயன்பாட்டுக்கு எளிதாக கிடைத்துவிட்டால் இதன் எதிர்வினைகளையும் யோசிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. ஒரு பக்கம் வர்த்தகம், லாபம், உணவு தேவை ஆகியவற்றை பார்க்க வேண்டிய நிலையில் மக்களின் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டியது கட்டாயம். ஆசியாவிலேயே முதல் நாடாக கஞ்சாவை வளர்ப்பதையும் விற்பதையும் சில நாட்களுக்கு முன்பு சட்டப்பூர்வமாக்கியுள்ளது தாய்லாந்து. இந்த அறிவிப்பு மூலம் தாய்லாந்து அரசு 2 பில்லியன் டாலர் மதிப்பிலான தொழில்துறையை உருவாக்க முடியும் என நம்புகிறது. ஆனால் அந்நாடு கஞ்சாவை பொழுதுபோக்கிற்கான பயன்பாட்டுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. தாய்லாந்தின் சுகாதார அமைச்சர் அனுடின் கூறினார், தாய்லாந்து அரசின் இந்த அறிவிப்பு ஜூன் 9 வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து மருத்துவ நோக்கங்களுக்காக கஞ்சாவை பயன்படுத்த அனுமதிக்கிறது. இது 2018 முதல் சட்டப்பூர்வமாக உள்ளது. சுற்றுலா பயணிகள் மருத்துவ சிகிச்சைக்காக வந்தால் கஞ்சா பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனை இல்லை என்று அனுடின் கூறியிருந்தார். இந்த கொள்கை அனைத்து நாட்டிலும் நடைமுறைக்கு வந்தால் இதிலும் அதிக கலப்படம் மற்றும் ஊழல் ஏற்படும் என்று பல பேரின் கருத்தாக இருக்கிறது. இயற்கையான கோழியை உண்டு வந்த நாம் அதன் பயன்பாட்டை கருத்தில் கொண்டு கலப்படத்தை அதிகமாக்கினார்கள். மேலும் அதை ஒழிக்க புதிய கண்டுபிடிப்புகள் என்ற பெயரில் மனிதனுக்கே தடை செய்யப்பட்ட கஞ்சாவை கோழிக்கு கொடுத்து அதை மனிதனுக்கே கொடுக்கும் கொடுமை இங்கு விட்டால் வேறு எங்கேயும் நடக்காது என்பதுதான் உண்மை. உணவே மருந்து என்கிற காலம் கடந்து மருந்தே நமக்கு உணவாகிவிட்டது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவை எல்லாம் செயற்கை முறையில் விளைவித்து விற்கின்றனர். ஆர்கானிக் இயற்கையான காய்ப்பழம் எல்லாம் அதிக விலை கொடுத்து ஒரு சில சமூகத்திற்கு மட்டுமே கிடைக்கும் அளவிற்கு அரிதாகிவிட்டது. இக்கொடுமையான செயலை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டிய நிலையில் உள்ளோம். ஆனால் அதையே நாம் உண்டு வருகிறது பெருத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் வாழும் மற்றும் நடைமுறையில் இருக்கும் கலாச்சாரத்தை நாம் இங்கு வாழ நினைப்பது தவறு இல்லை. ஆனால் நம் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழித்து வாழ்வதுதான் தவறு என்று கூறுகிறார்கள். உதாரணத்திற்கு நாம் அனைவரும் பல் துலக்குவதற்கு இயற்கையாக வேப்ப மரத்தில் இருந்து கிடைக்கும் குச்சிகளை மட்டுமே பயன்படுத்தினோம். ஆனால் தற்போது பிரஷ் என்ற பெயரில் வேறு ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி வருகிறோம். ஆனால் இதற்கு எதிர்மாறாக பல் துலக்கும் குச்சிகளை வெளிநாட்டில் பிளாஸ்டிக் பைகளில் போட்டு விற்பனை செய்து வருகிறார்கள். உணவிலும் ஆடையிலும் மேலை நாட்டு கலாச்சாரத்திற்கு நாம் மெதுவாக நடை போட்டு கொண்டிருக்கும் இதே நேரத்தில் இயற்கையையும் நம்முடைய இந்திய கலாச்சார உணவு முறையை நோக்கி மேலை நாடுகள் இங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதே தவிர்க்க முடியாத உண்மை.